ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம க்ரீமி லெமன் பட்டர் சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் ஸ்பெகட்டி பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ குக் பண்ணிக்கிறேன். பாஸ்தா குக் ஆகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட், கொஞ்சம் ஆயில். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இருக்க தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் ஒரு தடவை நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. இதில் 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் சால்ட், சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதே பேனில் 10 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட், ஃப்ரெஷ் தைம் லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 250 ml ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன், குக் பண்ணி வச்சிருந்த பாஸ்தா, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கையளவு ஸ்பினாச் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய எந்த கீரைனாலும் லைட்டான கீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்ணி நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். க்ரீமி லெமன் பட்டர் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.